இடைவேளையின் பின்னர் மீண்டும் உதிரிப்பூக்கள் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கின்றோம். எங்களோடு எங்கள் உறவுகள் மூன்று பேர் இணைந்திருக்கின்றார்கள். முள்ளிவாய்க்கால் தொடர்பான நேரடி சாட்சியங்களை எங்களுக்கு பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வகையிலே ஜெகனண்ணா, மே 18ஆம் தேதி நாங்கள் 7ஆம் ஆண்டு நினைவலைகளை தாங்கி முள்ளிவாய்க்கால் நிகழ்வுகள் நடைபெறப் போகின்றது. இந்த நிகழ்வுகள் தொடர்பாக நீங்கள் என்ன மாதிரியான கருத்துக்களை முன்வைக்க விரும்புகின்றீர்கள்? இப்போ முள்ளிவாய்க்கால் நடந்த இன அழிப்பை வந்து அதை சர்வதேசத்துக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம், அதை தெரியாத மாதிரி சர்வதேசம் இருக்குது. அதை நாங்கள் மக்கள் மத்தியாக நாங்கள்லாம் உணர்ச்சி எழுச்சியாக கொண்டு போய் காட்டணும். அதுக்கு நடக்கிற இந்த 18ஆம் தேதி நினைவஞ்சலிக்கு எல்லாரும் இங்கே இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் கலந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அங்கே இருக்கிற பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும். இதுவரையும் கிடைக்கல. இவர் சில பேர் சொன்னாலும் தீர்வு அங்கே இருக்கன்னா அங்கே வெறும் நிம்மதியான சுதந்திரமான ஒரு சூழ்நிலையில் அங்கே இல்லை. யாரை எடுத்துக்கொண்டாலும் நீங்கள் வேணும் நேரில் போய் பார்த்தா தான் தெரியும். ஆனால் இங்கே இருக்கிற கேட்டுக்கொண்டு எந்த ஒரு பிரச்சனையும் தெரியாது. அதுக்காக நாங்கள் வந்து இந்த அமைப்பு இவியலோடு சேர்ந்து நாங்கள் எல்லோரும் எழுச்சி வருமா எல்லோரும் கலந்து கொண்டோம் என்று சொன்னால் உலக நாடே பார்த்து எங்களுக்குரிய தானே ஈழம்ன்றது கண்டிப்பாக கிடைக்க வேண்டிய ஒரு தேவை. ஏன்னா ஈழம் கிடைச்சா தான் தமிழன் வாழ முடியும். ஈழம் கிடைக்கலன்னா தமிழன் அழிஞ்சு போகத்தான் முடியும். இப்போ ஈழமன் நாங்கள் எங்களை புலம்பெயர் சமூகத்தில் இருக்க அத்தனை மக்களும் வந்து போராடணும். போராடினா வந்து உண்மையிலேயே சர்வதேச சமூகமே வந்து இலங்கையில் வந்து தமிழனுக்கு உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதுக்கு மக்கள்லாம் ஒத்துழைக்க வேண்டும். இதை நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் என்னென்னா அங்கே வந்த அவலங்களை இன்று வரையும் மக்கள் பட்டு கொண்டிருக்கிறார். இதுவரையும் அவங்க சுதந்திரமாக எவரும் இல்லை. அதை வந்து சில பேர் வந்து சும்மா சொல்லுவார்கள் வழியாக, ஆனால் அதை நேராக வந்து போய் பார்த்தா தான் அதன் நிலைமைகளை விளங்கும். அதுக்காக இந்த இப்போ நடக்க போகிற 18ஆம் தேதி நடக்க போகிற அஞ்சலிக்கு எல்லாரும் வந்து கலந்து கொண்டு எங்களோட மக்கள் எழுச்சியை காட்டணுமன்றதான் என்னுடைய ஆசை. ஆம், ஆயுத போராட்டம் அவனித்த இந்த நிலையிலே அரசியல் போராட்டங்களால் மாத்திரமே எங்களுக்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலையிலே இன்று தமிழ் சமூகம் தள்ளப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே சர்வதேசத்திற்கு ஒரு செய்தியை நாம் இன்னும் சொல்ல வேண்டும். 7 வருடங்கள் கடந்த நிலையிலும் எமக்கான நீதிக்காக இன்னும் தமிழ் சமூகம் காத்து கொண்டிருக்கின்றது என்பதை பதிவு செய்வதற்காக மே 18 நடக்க இருக்கும் இந்த நினைவஞ்சலி கூட்டத்திலே அனைத்து தமிழ் மக்களையும் கலந்து கொள்ளுமாறு இந்த முன்னாள் போராளிகளாகவும் ஈழ அவலத்திலே இறுதி வரை சிக்கி இன்று எங்களுக்காக சாட்சியம் அளித்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் உறவுகளும் மக்கள் மீது வைக்கின்ற கோரிக்கையாகத்தான் இதனை நாம் பார்க்க வேண்டும். இந்த வகையிலே ரஜினி, நீங்கள் சொல்லுங்கள். கலை, நீங்கள் அங்கே இருந்த அந்த பகுதியிலே வாழ்ந்திருக்கின்றீர்கள். அதன் பின்னர் 7 வருடங்கள் இன்று 2009ஆம் ஆண்டு அரச கட்டுப்பாட்டுக்குள் நீங்கள் வந்து இந்த 7 வருடங்கள் வாழ்ந்து விட்டீர்கள். இந்த 7 வருடங்களில் நீங்கள் எங்களுக்கான எங்கள் வாழ்வாதாரத்தில் அல்லது எங்களுடைய அடிப்படை உரிமைகளில் ஏதாவது மாற்றங்கள் கிடைத்திருக்கின்றதா? மே 18 முள்ளிவாய்க்கால் தினத்திலே நீங்கள் சர்வதேசத்துக்கு சொல்ல விரும்பும் செய்தி என்ன? சர்வதேசத்துக்கு வந்து சொல்லப்படுற செய்தி என்னென்னா, இப்போ நாங்கள் இந்தியத்தை இப்போ எங்களோட புலம்பெயர் தமிழர்கள் எல்லாருமே வந்து ஒரு விஷயம், அங்கே வந்து இன்னமும் பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்குது. இன்னும் ஒளியில் பிரச்சனை என்னென்னா, இப்போ திருப்பி கடத்தல்கள் பெண்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்குது. இன்னும் அது முடிவடையில்லை. இப்போவே சொல்லி கொண்டிருக்கிற மாதிரி எல்லாருமே அது முடிஞ்சது, அப்போ இப்போ சுமூகமான நிலை என்று சொல்ல முடியாது. அதை இன்னமும் நடக்குது. அதுக்கு வந்து இப்போ அங்கத்தை அரசாங்கம் ஒரு நல்ல ஒரு தீர்வை எங்களுக்கு தராதுன்றது இவ்வளோ நாள் நாங்கள் பட்ட அனுபவம். அது தரப்போகிறது இல்லை. சிங்கள அரசாங்கம் எங்களுக்கு எதையுமே தூக்கி தரப்போகிறது இல்லை, தந்ததும் இல்லை. அதனால் இந்த சர்வதேசம் தலையிடணும். இதில் முக்கியமாக இந்த ஐநா இதுகளில் வந்து அவை வந்து தீர்மானங்களுக்கு அது கொண்டு போய் அவை என்ன தலையிட்டால் இன்னொரு நீதியின் துறையின் தலையிட்டால் தான் எங்களுக்கான நிம்மதியான ஒரு இது கிடைக்கும் என்று நம்புகிறோம். ஆம், நல்லாட்சி என்று கூறப்படுகின்ற இந்த ஆட்சியிலே கூட புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு இப்பொழுது விடுதலை செய்யப்பட்ட பல போராளிகள் மீண்டும் கைது செய்யப்படுவதும் வெள்ளைவான் கடத்தல்கள் என்ற தொடர்ச்சியான கடத்தல் நடவடிக்கைகளும் விசாரணை என்ற அடிப்படையில் காணாமல் போகடிக்க செய்வதும் இன்றும் தொடர்ந்த வண்ணம்தான் இருக்கின்றது என்பதற்கு நாம் பத்திரிகை வாயிலாக பல செய்திகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே தான் கலை கூறுகின்றார், நாம் இந்த 7 வருட காலத்திலேயும் எதுவிதமான நீதியையும் பெற்றுக்கொள்ளவில்லை. இலங்கை அரசாங்கம் நமக்கு ஏதாவது ஒரு நீதியை பெற்று கொடுத்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இல்லை.
இதை ஒரு சர்வதேச தலையீட்டினூடாகத்தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வரும் ஐநா அமர்வு மனித உரிமைகள் பேரவைக்கான அமர்விலே பதிவு செய்யப்பட வேண்டிய விடயங்கள் இவை. எமது மக்கள், எமது மக்களுடைய அபிலாஷைகள், எமக்கான தனித்தேசியம், சுதந்திரம் மற்றும் எமக்கான தனித்தமிழீழம், தமிழனை தமிழனை ஆட்சி செய்யும் சுயாட்சி என்பதுதான் எங்களுடைய மக்களின் அபிலாஷையாக இருக்கின்றது. அதற்கு இந்த முள்ளிவாய்க்கால் நிகழ்விலே அனைத்து மக்களும் கலந்து கொண்டு இது இனப்படுகொலை தான் என உலகிற்கு அறிவிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களது கோரிக்கையாக இருக்கின்றது. இந்த வகையிலே ரவி அண்ணா, நீங்கள் ஒரு முன்னாள் போராளியாக இருந்து பல பணிகளை ஆற்றி தேசியத்திற்காக கடமை புரிந்த ஒருவர் என்கின்ற வகையிலும், 7 வருடங்கள் கடந்த நிலையிலும் நமக்கு இந்த நீதியை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்கின்ற அந்த ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தின் சார்பிலும், நீங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் நிகழ்வினூடாக சர்வதேசத்திற்கும் தமிழ் மக்களுக்கும் என்ன ஒரு செய்தியை சொல்ல விரும்புகின்றீர்கள்? நாங்கள் வந்து இலங்கையில் ஈழத்தை, ஈழம் என்றால் முதல் இருந்தது இலங்கையில் ஈழம் என்றது. ஈழம் என்ற வந்து தமிழையும் தமிழை முன்னுமைப்படுத்திய ஒரு சமூகம் தான் வாழ்ந்து வந்து கொண்டது. அது வந்து மேலாதிக்கத்தின் பிடிக்கில் ஆகப்பட்டு பெந்து இலங்கை வந்து விடுதலை பெற்ற சுதந்திரம் அடைந்தான் பிறகு அது வந்து சிங்களத்தை முதன்மைப்படுத்திய ஒரு சிங்கள தலைவர்களிடம் இந்த ஆட்சி கொடுக்கப்பட்டது. அதன் பிறகுதான் இந்த தமிழ் மக்களுக்குரிய ஒரு சர்வாதிகாரம், தமிழ் மக்களை அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை வந்து வந்தது. அது வந்து இவ்வளவு காலம் இந்த 48ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் பார்த்திங்கன்னா அரசியல் போராட்டங்கள் நடந்து அரசியல் போராட்டங்களையும் எங்களுக்கு எந்த விதமான ஒரு முன்னேற்றகரமான ஒரு சலுகைகளோ இல்லை எங்களுக்குரிய ஒரு அடிப்படை உரிமைகளோ இல்லாமல் தான் அந்த விடுதலை போராட்டம் வந்து ஆயுத போராட்டமாக பரிணமிக்கப்பட்டு அது தொடங்கியது. அந்த ஆயுத போராட்டமும் வந்து இன்றைக்கு பல சமூகங்கள பல இதுகளில் வந்து சதிவலைகள் அழிக்கப்பட்ட பிறகும் இன்று வரைக்கும் இந்த அரசாங்கம், இது இலங்கை அரசாங்கமோ அல்லது சர்வதேசமோ வந்து இதை வந்து ஒரு கருத்தில் எடுக்கவில்லை. கருத்தில் எடுத்து இந்த இனப்படுகொலை நடந்ததுன்றதை வந்து பல ஊடகங்கள், இப்போ ஆங்கில ஊடகங்கள் பல ஊடகங்கள் வந்து இதை முன்னிலைப்படுத்தியும் இதை வந்து யாருமே ஏற்றுக்கொள்ளாமல் இன்று வரைக்கும் இலங்கை அரசாங்கத்தை நம்பித்தான் இலங்கை அரசாங்கம் ஒரு தீர்வு தரும் என்று தான் எல்லாரும் சொல்லி கொண்டிருக்கிறான். இன்று வரைக்கும் இலங்கை அரசாங்கம் நமக்கு ஒரு தீர்வு தரையில்லை. இதை நாங்கள் முன்னிலைப்படுத்தவும் வேண்டாம். நாங்கள் அங்கே இருக்கிற சமூகம் வந்து எங்களோட மக்கள் வந்து இன்றைக்கு அங்கே அவையில் வந்து ஒரு போராட்டத்தை செய்து அதனூடாக அங்கே வந்து ஒரு எங்களுக்குரிய விடுதலை பெற்றுக்கொள்றதுக்குரிய மனசக்தி வந்து அங்கே அந்த மக்கள்கிட்ட இல்லை. இப்போ அதுக்காக நாங்கள் இங்கே புலம்பெயர்த்தில் இருக்க நாங்கள் எமது மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த இனப்படுகொலை தான் நடந்தது, இந்த இனப்படுகொலை வந்து என்ன காரணத்துக்காக நடந்தது என்றதை நாங்கள் முன்னிலைப்படுத்தி இந்த 7ஆம் ஆண்டில் இன்னும் இந்த போராட்டத்தை வந்து நாங்கள் இந்த உலகுக்கு உடக்கச் சொல்லி எமக்குரிய விடுதலையை நாங்கள் எமது மக்களுக்கு சுதந்திரமான சுபீட்சமான தன்னாட்சி உள்ள தமிழ் மக்களே தங்களை ஆளக்கூடிய ஒரு நாட்டுக்கான ஒரு சுயநிலை உரிமையை வந்து நாங்கள் பெற்றுக் கொடுக்கணும். அதுதான் இந்த இப்போ புலம்பெயர்ந்து வாழ்ற எமது தமிழ் மக்களுக்குரிய ஒரு கடமையாக நாங்கள் கருதுகிறோம். ஆம், இந்த வகையிலே நீங்கள் கூறிய ஒரு விடயம் என்னவெனில், அரசாங்கம் எதையும் தரப்போவதில்லை, சிங்கள அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு என்று எதையும் தரப்போவதில்லை என்கின்ற அடிப்படையிலே நீங்கள் ஒரு முன்னாள் போராளியாக புனர்வாழ்வு அளிக்கப்பட்டது. அவங்களுக்கு புனர்வாழ்வு அளிக்கப்பட்டது, நீங்கள் புனர்வாழ்வு இடைத்தங்கள் முகாம்களிலே வைக்கப்பட்டிருந்தது. எப்படியான புனர்வாழ்வு நடவடிக்கைகள் உங்களுக்கு வழங்கப்பட்டது? புனர்வாழ்வுன்னு சொல்ற எங்களுக்கு அந்த அங்கே ஒரு பயிற்சி என்று எதுவும் தெரியல. நான் வந்து மட்டக்களப்பில் ஒரு வருடம் இருந்தேன். அங்கே அவையில் வந்து ஒரு 64ஆம் ஆண்டு 64ஆம் ஆண்டுக்குரிய ஒரு பண்ணை, ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு பண்ணை, அது வந்து கைவிடப்பட்டிருந்தது. அந்த பண்ணையை வந்து எங்களை வச்சு என்ன மாதிரியான போராளிகள் முன்னாள் போராளிகளை வச்சு அதை வந்து திருப்பி வந்து அதை புனரப்படுத்தி அதை வந்து ஒரு மிகப்பெரிய பண்ணையாக உருவாக்குறதான் அவங்க குறிக்கோளாக வந்தது. அதுக்குரிய ஆட்சியை வந்து எங்களை வச்சு பயன்படுத்தினவர். அதில் வந்து இப்போ இதில் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்லணும்னா, இப்போ இந்திய அரசாங்கம் வந்து வடமாகாண மக்கள் வடமாகாண மக்களுக்கு வந்து ஒரு இந்த உழவு இயந்திரங்களை கையெழுத்து. அந்த உழவு இயந்திரங்கள் நான் பார்த்தது அந்த பண்ணையில் வந்து கிட்டத்தட்ட
ஒரு 15 உலோக இயந்திரங்கள் அந்த இந்திய மக்களால் தமிழ் மக்களுக்காக அன்பளிக்கப்பட்டு வழங்கப்பட்ட அதே வாசகங்களுடன் இராணுவத்தின் பயன்பாட்டில் இருக்கு. அப்ப அந்த நிவாரணங்கள் எதுவுமே பாதிக்கப்பட்டவர்களை போய் சேரவில்லை. அது வந்து அது வளமையாக எப்பவுமே எமக்குரிய நிவாரணங்களோ எமக்குரிய சிலைகளோ எமது மக்களுக்குரிய எந்த ஒரு இதுவுமே வழங்கப்படுவதும் இல்லை. இப்போவும் அந்த நடைமுறை தொடர்ந்து வந்தார். அந்த பண்ணையில நீங்கள் வேலை வாங்கப்பட்டிருந்தீர்கள். அந்த பண்ணையை சீரமைப்பதற்கு அவர்கள் இந்த போராளிகள் கைது செய்யப்பட்டு வைத்திருந்தவர்களை பயன்படுத்தி இருந்தார்கள் என்று கூறுகின்றீர்கள். அந்த பயிற்சி அந்த வேலை திட்டங்களின் போது உங்களுக்கு உங்கள் வாழ்வாதாரத்துக்கான ஏதாவது பயிற்சிகள் வழங்கப்பட்டதா? எமக்கு வாழ்வாதாரத்துக்கான பயிற்சி எதுவும் வழங்கப்படவில்லை. அது வந்து அந்த பண்ணையை வந்து எப்படி இராணுவத்துக்குரிய தேவைகளையும் அதை வச்சு எப்படி தங்களை வந்து இராணுவத்தை வந்து எப்படி அந்த பண்ணையின் ஊடாக ஒரு வருமானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழியைத்தான் எங்களை பயன்படுத்தி அவர்கள் வந்து செய்தவர்கள். அது காடு காடழிப்பு அப்படியான விடயங்களாக காலமாக கைவிடப்பட்ட நிலை இருந்தபடியா காடழிப்பு கல் பாறைகள் உடைப்பு எல்லாம் முழுமையாக ஒரு புதிய ஒரு பண்ணையை உருவாக்குற மாதிரி தான் அந்த செயற்பாடு போய். நீங்கள் வரும்போதே அந்த பண்ணை ஓரளவு சீரமைக்கப்பட்டு விட்டதா? இல்லை இல்லை, நாங்கள் போனாம்புறதா எங்களை வச்சுதான் அந்த நாங்கள் எங்களுக்குரிய அந்த முகாமே அமைக்கப்பட்டது எங்களை வச்சு தான் அமைக்கப்பட்டது. அந்த பண்ணை சீர்திருத்தும் நோக்கோடு தான் அந்த புனர்வாழ்வு முகாமே அமைக்கப்பட்ட அந்த அருகில அமைக்கப்பட்டக்கூடிய காரணமே இந்த பண்ணையை மையப்படுத்தி தான் அமைக்கப்பட்டது. காலையில் எத்தனை மணிக்கு நீங்கள் அங்கே வேலைக்கு செல்லும்? நாங்கள் போவோம் 6 மணிக்கு போனோம்னா 6 மணிக்கே காலை சாப்பாடு சாப்பிட்டுவோம். சாப்பிட்டு 6 மணிக்கு போயிட்டோம்னா பின்னர் 5 மணி மட்டும் அந்த பண்ணை வேலை தான் சாப்பாடு மதிய உணவு மதியம் வந்து 12:00 வந்தாங்க. 1 மணிக்கு தருவாங்க. உணவு போதிய அளவு தருவார்களா? வசதியாக இருக்குமா உணவு? குடிநீர் வசதிகள் எப்படி இருந்தது? குடிநீர் எல்லாம் பக்கத்தில் இருந்த ஆறு ஓடு தான், அந்த ஆற்றில் இருந்தான் தண்ணி, அதில் தான் குளிக்கிறது எல்லாமே அதில் தான். முள்ளிவாய்க்காலின் அந்த அகோரத்திற்குள் தாண்டி வந்த உங்களுக்கு இது ஒரு பெரிய விடயமாக தோன்றி இருக்காது இல்லையா அந்த நேரத்தில்? ஆனால் நீங்கள் புனர்வாழ்வு அளித்து விடுதலை செய்யப்பட்டதாகத்தான் அரசாங்கத்தின் பதிவிலே கூறப்படுகின்றது. அப்படியா? அவர்கள் அப்படித்தான் அதை சொல்லி நீங்கள் அங்கே கடூழிய வேலை செய்ததாகத்தான் நீங்கள் நினைக்கின்றீர்கள். ஆனால் சில திணிப்புகளும் எங்களுக்கு சிங்களம் கண்டிப்பாக படிக்கணும் மற்றும் வந்து காலமேல ஒவ்வொரு நாளும் நாங்கள் வெளிக்கிறேக்க தேசிய கொடியேற்றோம்ல தேசிய கொடி கீதம் வந்து சிங்களத்திலான் பாடுவோம். அது வந்து ஒரு திணிப்பு சிங்களத்திலான் படிக்கணும். நாங்கள் இந்த புனர்வாழ்வுக்கு வருவதற்கு முதல் வவுனியாவில் இருந்த காலப்பகுதியில் இப்போ நான் ஒரு இராணுவ வீரன்டா நான் உங்களை கூப்பிட்டு தேசிய கீதத்தை சிங்களத்தை படிச்சுன்னா நீங்கள் படிக்கணும். படிக்காட்டி உங்களை முட்டுக்கால் இருத்தி வெயிலுக்கு இருத்தி அப்படியான சித்திரவதைகள் அப்படி ஒரு திணிப்பில் சிங்களமான ஒரு சிங்களத்துக்குரிய ஒரு திணிப்பில் தான் அந்த சிங்களமயமாக்குவதற்கான சகல நடவடிக்கைகளையும் அங்கே செய்து. அது போராளி என்றதனால் அந்த உக்கிரம் அதிகமாக இருந்ததா அல்லது ஒரு தமிழன் என்பதற்காகவே அதுவாறு இருந்தது? போராளி என்றது ஒன்று முக்கியமானது, அடுத்தது தமிழன் ரீதியில தான். என்ன நீங்கள் இப்படியா இருந்தாலும் இனி சிங்களம் தான் என்பதை உங்களுக்கு ஒரு அடிப்படை ஒரு எதிர்ப்பாடு தான் இது. அதனை உங்களுக்கு தெரிவித்திருந்தார்கள். புனர்வாழ்வு அளித்து விடுதலை செய்யப்படுவதாக கூறப்பட்ட போதிலும் அவர்கள் வாழ்வாதாரத்திற்கான எந்தவித அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுக்காத நிலையிலேயே இந்த புனர்வாழ்வு அளித்து விடுதலை செய்யப்படுவதாக கூறப்படுகின்றது. முன்னாள் போராளிகள் பலரது தற்கொலைக்கு பின்னாலும் அவர்களது குடும்பத்தின் வறுமை நிலைக்கும் இதுதான் மிக அடிப்படையான காரணமாக கூறப்படுகின்றது. இந்த வகையிலே ஜெகனண்ணா, புலம்பெயர் சமூகம் இந்த முன்னாள் போராளிகளுக்கும் சரி, இந்த கணவனை இழந்து இன்று குடும்ப தலைவிகளாக பெண் தலைமைத்துவம் அதிகரித்திருக்கின்றது யாழ்ப்பாணம் மற்றும் வன்னி மாவட்டங்களிலே இல்லையா, அப்படியான குடும்பங்களுக்கும் சரி புலம்பெயர் சமூகம் என்னத்தை எதை செய்ய வேண்டும் என நீங்கள் நினைக்கின்றீர்கள்? மக்களுடன் இந்த எங்களுக்கு நடந்த அநீதியை தெரியப்படுத்தி மக்கள் ஒன்று திரட்டி அவைகளுக்குரிய பிரச்சனை சில பேருக்கு எங்கள்கிட்ட நடந்த பிரச்சனை தெரியாமலும் இருக்கிறது. அப்போ அவர்களெல்லாம் உள்வாங்கி அவர்களுக்குரிய உதவிகளை செய்ய வைக்கணும். அவர்கள் நேரடியாக இப்போ இவர்கள் வந்து இவர்களால் அங்கே அரசாங்கத்துக்கு கொடுத்தவர்கள் இந்த உதவிகளும் செய்ய மாட்டார்கள். இவர்களாக நேரடியாக போய் செய்ய உதவிகளை செய்ய வேண்டும் என்று அவர்கள் இன்றைக்கு போராடின மாவீரருக்கு அடுத்து அவர்களெலாம் இருக்கிறார்கள். இந்த ஊனமிற்றவர்கள் இன்றைக்கு ஊனமிற்றவர்கள் கூடிய 4ஆம் மாடிக்கு விசாரணைக்கு வாண்டு சொல்லி கூட கடிதங்கள் அனுப்பியிருக்கிறார்கள்.
அப்படவே அவைகளுண்டைக்கும் உயிர் வாழ்கிற அச்சங்கள் சாப்பிடக்கூடிய சரியான கஷ்டத்தில் இருக்கணும். அவைகளுக்கும் எங்களோட மக்கள் தான் உதவி செய்யணும், அதுக்கு முன்பெறணும். அதுக்காக இந்த அமைப்புகள் எல்லா அமைப்பும் அதுக்கு உதவி செய்யறதுக்கான பேர் விவரங்களை கொடுக்குறாங்க. ஆனால் அவியல் அமைப்புகள் சில பேர் சில மக்கள் வந்து அப்படி நம்பகத்தன்மை அற்றி இருக்கணும். அவையல் அப்படி இல்லை, அவையல் வந்து இந்த பேர் விவரங்களை கூட நீங்களே நேரடியாக பார்த்து உதவிகளை செய்யுங்கொண்டு அப்படியான உதவிகளை மக்கள் கண்டிப்பாக செய்யணும். அதை நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா நாங்கள் அங்கே பட்டு வந்த கஷ்டங்களுக்கு மத்தியில் இப்போவும் அவங்கள பட்டு கொண்டு இருக்கிற கஷ்டங்களை நான் சரியாக நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். அதால் வந்து எல்லா மக்களும் வந்தோண்டு ரெண்டுபடியான உதவிகளை செய்தாங்கிறத கஷ்டத்தை போக்காட்ட உணவன். ஆனால் அங்கே ஒரு விடயம் கூறப்படுகின்றது, போராளி என்பதற்காக அவருக்கு வேலை வாய்ப்பு மறுக்கப்படுவதாகவும், அவர் போராளி என்பதனால் அவர் எந்த விதமான வருமானத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாமல் மிகவும் வறுமை கோட்டின் கீழே அவர்கள் அவதிப்பட்டு கொண்டு அதற்கு முக்கியமாக இந்த கைகால் இழந்த ஊனமுற்ற போராளிகள், அவர்கள் படுக்கை புண்களோடு சரியான மலசல கூட வசதிகள் அற்று அவர்கள் மிகவும் வேதனையான கட்டங்களில் அவர்களுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்றதாக நாங்கள் அறிகின்றோம் இல்லையா? ஆரம்பத்தில் காலத்தில் போராளியாக இருந்தவர்கள் பசியிலெல்லாம் சொல்லலாம், அவருடைய அம்மாக்கள் எல்லாம் பயந்து போன நேரங்களில் இருக்கணும். இப்போ ஆறுமற்ற நிலையில் இருக்கணும். இயக்கம் இருந்த காலப்பகுதியில் அவர்கள் எங்கேயோ அவர்கள் நல்ல மாதிரி இருந்தவர்கள் இயக்கம் ஒன்று இருந்ததாலேயே அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையுடன் அந்த வயது போனதே தெரியாமல் இருந்துட்டே 90 வயசாகி எவரும் பார்ப்பார் அற்று ஒரு குடிசையில் தான் இருக்கிறார்கள். மழை தொண்ணி உழுகிற ஒரு குடிசையில் தான் இருக்கிறார்கள். இப்போது அதை நான் நீங்கள் எடுத்து சொல்லி அதை கொடுத்துருக்கிறேன். அவர்கள் அந்த உதவிகள் எல்லாம் ஒரு ஆள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நான் எப்படி கணப்பெற்ற இது நானும் கொடுத்துருக்குறேன் உதவி செய்ய சொல்லி. நானும் மக்களை இதை பற்றி கதைச்சு விளங்கப்படுத்தி கொடுத்துருக்கிறேன். ஆனால் ஒரு சிலர் செய்யணும், ஒரு சிலர் செய்யாமல் இருக்கணும். அதை மக்களுக்கு தெரிய விளங்கப்படுத்தணும், தெரியவுமான விதம் நேரடியாக அவர்களை செய்ய சொல்லி எங்களோட ஒத்துழைச்சி பெறணும். அப்படி இல்லையென்றால் எங்களோட இந்த அமைப்போட சேர்ந்து இந்த உதவிகளை செய்யணும். அதான் நான் கேட்டுக்கொள்கிற விஷயம். இந்த வகையிலே கலை நீங்கள் கூறுங்கள், அங்கே கணவனற்ற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்கள் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், பெண்கள் தனியாக வாழ்வதனால் ஏற்படக்கூடிய அந்த சிக்கல்கள், அவர்கள் மீது திணிக்கப்பட்ட அந்த பாலியல் தொழில் நடவடிக்கைகள் அவர்கள் மீது திணிக்கப்படுகின்றது, மற்றும் இந்த கலாச்சார மீறல்கள், தாய் தகப்பன் இல்லாத குடும்பத்திலே தாய் வேலைக்கு செல்வதனால் குழந்தைகள் வழிகாட்ட யாரும் இல்லாமல் தவறான பாதைகளுக்கு இட்டு செல்லப்படுதல், இந்த போதை வஸ்து பாவனை இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் மிகவும் பெரிய ஒரு தலையீடுக்குரிய விடயமாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் போதை வஸ்து பாவனை, மற்றும் இந்த வாழ்வெட்டு என்கின்ற இந்த இப்பொழுது அண்மை காலமாக ஏற்பட்டு கொண்டக்கூடிய இப்படியான பிரச்சனைகள், இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? இது எதன் மூலம் இவற்றை நாம் தீர்த்து விட முடியும் என்று நம்புகின்றீர்கள்? இது வந்து இப்போ உண்மையிலேயே அங்கே வந்து பெண்கள் வந்து சரியா இப்போ கணவனை இழந்து அவை வந்து தனியாக வாழ்கிறன்ற குழந்தைகளோட வந்து இரவு நேரங்களில் வந்து சரியான பதட்டமான ஒரு சூழல் தான் வாழணும். மற்றது வந்து சாப்பாடு பெண்களை வந்து தாங்களே வயல் செய்து அப்படி குழந்தைகளை காப்பாற்ற உதவிகள் ஒன்றும் கிடைக்காமலுக்கு அப்படியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. இதனோட வந்து அவைகளையும் எல்லாரும் வந்து கவனிக்க வேணும் சொன்னா அந்த கணவனை இழந்தவையும் வந்து கவனிக்கணும். அதை விட அரவாசி பேருக்கு வந்து கணவன் இருப்பார் ஆனால் காணாமல் போயிருப்பார். அதுகளை தேடி கொடுக்கறதுக்குரிய இந்த சர்வதேசம் வந்து அதுகளை தேடி கொடுக்கிற நடவடிக்கைகளை எடுக்கணும் கட்டாயம். அதுவே அவர்களுக்கு பெரிய ஒரு உதவியா இருக்கும். அவை இதுகளை விடவே தன்னுடைய கணவர் தங்களோட இணைந்தால் சகோதரன் காணாம போயிருப்பார், ஒரு சகோதரிக்கு கணவன் இல்லாமல் ஆனால் சகோதரன் இருப்பார் அவரும் காணாமல் போயிருப்பார். அப்போ அவர் வந்தாரண்டா அந்த குடும்பங்கள் ஓரளவு பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ முக்கியமாக வந்து இந்த காணாமல் போனவர்களை தேடி கண்டுபிடிக்க வேணும், அதுதான் முக்கியம். இந்த இல்லாமல் போயிட்டாருன்றது ஒரு பிரச்சனை, இருந்தும் அதுகள் இல்லாமல் வாழ்றது குழந்தைகள் வந்து அப்பா இருக்கிறாரா இல்லையான்றது வந்து பெரிய பிரச்சனை. இது மிகவும் ஒரு கொடுமையான சூழ்நிலை தான் நமது மக்களுக்கு. அப்பா வருவாரா இல்லையாண்டு கேட்கும் அந்த குழந்தைக்கு பதில் சொல்லக்கூட திராணியற்ற நிலையிலே தாய், வருமானம் எதுவுமின்றி தாய் சூழ்நிலை கைதிகளால் சூழ்நிலை கைதியாய் எமது கலாச்சார நடவடிக்கைகளை கலாச்சாரத்தை மீறி சில விடயங்களை செய்ய வேண்டிய தேவைகள், இவ்வாறாக திணிக்கப்பட்ட கலாச்சார சீரழிவும் எமது மக்கள் மீது நடத்தப்படுகின்ற அடக்குமுறையும், புனர்வாழ்வளித்து வெளியே விடுதலை செய்யப்பட்டவர்கள் இந்த கைது நடவடிக்கைகளும் எமக்கு சொல்லும் செய்தி ஒன்றுதான். சிங்கள அரசாங்கம் எப்பொழுதும் தமிழ் மக்களை ஒரு தேசியமாகவோ தேசிய இனமாகவோ அங்கீகரிக்கப் போவதில்லை.
அவர்களுமக்கான இந்த சுதந்திரத்தையும் பெற்றுத்தரப்போவதும் இல்லை. இன்று வரை ஆயுத போராட்டம் மௌனித்த இந்த நிலையில், 7 வருடங்கள் கடந்த நிலையில், நாம் சர்வதேச சமூகத்திடம் எதிர்பார்க்கும் அந்த விடயம் ஒரு தமிழருக்கான சுயாட்சி, தன்னைத்தானே ஆளும் அந்த சுயாட்சியை பெற்றுத்தருவதற்கான நடவடிக்கைகளில் சர்வதேச சமூகம் எங்களுக்கு கை கொடுக்க வேண்டும். அந்த சர்வதேச சமூகத்தை எமது பக்கம் திருப்புவதற்கு எமது மக்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும். அந்த வகையிலே ரவி அண்ணா நீங்கள் கூறுங்கள், இன்று முள்ளிவாய்க்காலின் 7வது வருட நினைவு அஞ்சலியை நாம் செலுத்துவதற்கு உலக தமிழினமே தயாராகி கொண்டிருக்கின்ற இந்த வேளை, ஒவ்வொரு வீடுகளிலும் இன்னும் அந்த பிணவாடையும் அவலங்களும் அந்த ஓலங்களும் இன்னும் கேட்ட வண்ணம் தான் இருக்கின்றது. கலை கூறியது போல் அந்த காணாமல் போகடிக்கப்பட்டவர்கள் இருக்கின்றார்களா இல்லையா என்பது கூட தெரியாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய தாய்மார், பிள்ளைகள், மனைவிமார் உடலாலும் மனதாலும் வஞ்சிக்கப்பட்டு அவர்கள் வாழ்வாதாரம் கூட அற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களுடைய தேவைகள் இவற்றை எல்லாம் நோக்கி நீங்கள் சர்வதேச சமூகத்திடமும் எமது தமிழ் மக்களிடமும் விடுக்கும் வேண்டுகோள், இறுதி வேண்டுகோள். நாம் நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்திலே இருக்கின்றோம். முள்ளிவாய்க்காலின் 7ஆம் நினைவலைகளை தாங்கி வருகின்ற இந்த வேளையிலே நீங்கள் கூறுங்கள். இந்த முதலாவது வந்து இந்த சமூக சீர்கேடு வந்து அது வந்து திட்டமிடப்பட்டு இராணுவத்தினாலும் புலனாய்வு பிரிவினாலும் நடத்தப்பட்ட ஒன்று. அதை வந்து இப்போ யாழ் மாவட்டத்தில் இருக்கிற இளஞ்சலி என்போன்ற ஒரு நீதியரசர்கள் அதை இப்போ மேற்கொண்டு வருகினாலே அதுக்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம். அடுத்தது வந்து நாங்கள் இப்போ 80,000 விதவைகள் இருக்குதுன்னு சொல்கிறோம், கணவர் இழந்தாக்கள் இருக்குதுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி போராளிகள், முன்னாள் போராளிகள், கால் இழந்து ஊனமுட்டைகள் இருக்குன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இப்போ மக்கள பொறுத்தவரையிலும் ஊனமுட்டாக்கள் இருக்கணும். ஆனால் நான் என்னை பொறுத்தவரை நான் இந்த மனதுக்கு நான் சிந்திக்கிறது வந்து இப்போ இந்த புலம்பெயர்ந்து வாழ்கிற நிறைய எத்தனை குடும்பங்கள், புலம்பெயர்ந்து எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் வாழ்கிறோம். இந்த மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த ஒவ்வொரு குடும்பத்தையோ அந்த ஒவ்வொரு அந்த அதில் பாதிக்கப்பட்டவர்களையும் மேலெழுப்பி வந்தமென்றா, அவருக்குரிய உதவிகளை செய்து வந்தமென்றா, அவர்கள் மிக விரைவாக இதில் அந்த மீண்டு தங்களுக்குரிய ஒரு ஒரு தங்களாலேயே தங்களை தங்களோட வாழ்க்கையை தாங்களே வாழ்வதற்கான நிலைக்கு வதவிடும். அதுக்கு வந்து யாராவது ஒருவர் வந்து இதில் முன் வந்து அவர் வந்து தான் அதை பெற்றுக்கொள்ளக்கூடாது, தன்னக்கூடாக செய்யணும்னு வலிக்கிடக்கூடாது. அவர் வந்து விவரங்களை எடுத்து மக்களுக்கு நேரடியாக உழவணும். அப்போ என்னென்னா சில பேருக்கு வந்து நானும் உதவி செய்வேன், நீங்களும் உதவி செய்யுங்க, ஒரே ஆளை போய் சேரும் அந்த உதவி. அதை வந்து நாங்கள் தவிர்க்கிறதுக்காண்டி ஒரு விவரத்தை நாங்கள் எடுத்து அந்த விவரத்தை வந்து மக்களுக்கு கொடுத்து மக்கள் வந்து கூடுதலாக வந்து அவை உதவி செய்கிறதுக்கு விரும்புவினம் அதுக்குரிய சந்தர்ப்பம் அவை இல்லாமல் இருக்கு. அதை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம். இந்த வகையிலே புலம்பெயர் சமூகத்திலே பல அமைப்புகள் அங்கே இலங்கையில் புனர்நிர்மாணம் மற்றும் அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. பல அமைப்புகள் இது தொடர்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எல்லோருடைய ஆதங்கமும் என்னவெனில், எமது வடகிழக்கு மாகாணம் வடக்கு கிழக்கிலே வந்து ஒரு தரவு திரட்டு இல்லை. இவர்களுக்கு உதவி போய் சேரடைகின்றதா, இவர்களுக்கு போய் கிடைக்கவில்லை. கதைத்து அந்த உதவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவர் மீண்டும் மீண்டும் கதைத்து உதவியை பெற்றுக்கொண்டிருக்கின்றார். ஒருவருடனும் தொடர்பு இல்லாமல் அல்லது கேட்க கூச்சப்பட்டு அல்லது கதைக்க விருப்பம் இல்லாத ஒரு குடும்பம், அவர்கள் அப்படியே அதே வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படியான குடும்பங்கள் தான் என்று தற்கொலை முடிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் அனைவரும் கருத்தில் கொண்டு இதை எமது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கட்டும், தமிழரசு கட்சியாக இருக்கட்டும், வேறு கட்சிகளாக இருக்கட்டும், தமிழருக்காக அங்கே மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அவர்கள்தான் இந்த இதை வந்து ஒரு சரியான பாதைக்கு எடுத்து செல்ல வேண்டும். இப்பொழுது அதற்கான நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருப்பதாக நாங்கள் அண்மையில் அறிந்திருந்தோம். வடமாகாணத்துக்கான சுகாதார அமைச்சரை கூட அண்மையில் சந்தித்த போது அவர் கூட அதைத்தான் சொல்லியிருந்தார். தரவு திரட்டும் நடவடிக்கைகள் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒருவருக்கு மீண்டும் மீண்டும் கிடைத்த உதவிகள் கிடைக்காமல் கிடைக்காதவர்களுக்கும் அந்த உதவிகள் போய் சேர வேண்டும் என்று, அந்த வகையிலே புலம்பெயர் சமூகம் தங்களது பங்களிப்பை மிக அதிக அளவிலே வழங்கி கொண்டிருந்த போராட்ட காலத்திலும் அதிக அளவிலான உதவிகளை செய்தது புலம்பெயர் சமூகம்தான். இன்று 2009 பாராளுமன்றங்களின் முன்னே நின்று கூப்பாடு போட்டு எங்கள் உறவுகளை காப்பாற்றுங்கள் என்று கதறி அழுததால் தான் இவ்வளவு பேராவது தப்பி வந்திருக்கின்றார்கள் என்று நாம் அவற்றை நன்றியோடு தான் நாம் நினைவு கூற வேண்டும். அந்த வகையிலே 18ஆம் தேதி மே மாதம் உலக தமிழரின் துக்க தினமாக நாம் ஏற்றுக்கொண்டு அனைவரும் இந்த நிகழ்வுகளிலே கலந்து கொண்டு எமது கோரிக்கை, தனி தமிழீழமோ எமது சுய ஆட்சியோ தமிழரை தாமலே ஆளர் தமிழரை தமிழரே ஆளும் சுயநிர்ணய ஆட்சியை பெற்றுக்கொள்வதற்கு
அனைத்து வழிகளிலும் சர்வதேசத்தின் உதவியை வேண்டி இந்த மே 18 நிகழ்வுகளிலே அனைத்து தமிழ் மக்களையும் கலந்து கொள்ளுமாறுதான் எங்கள் போராளிகளும் சரி எங்கள் மக்களும் சரி இறுதி வரை அங்கே அனைத்து துன்பங்களையும் அனுபவித்து சாட்சியங்களாக இன்று வந்து வரலாற்றின் சாட்சியங்களாகத்தான் நாம் அவர்களை பார்க்க வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு எமக்கு என்ன நடந்தது என்பதை அவர்கள்தான் கொண்டு செல்ல வேண்டும். அவர்கள் ஊடாக இதை நாம் தமிழ் மக்கள் மற்றும் எமது சமூகத்திற்கு பதிவு செய்ய விரும்பும் நோக்கிலேயே எமது இந்த உதிரிப்பூக்கள் நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மீண்டும் இன்னொரு உதிரிப்பூக்கள் நிகழ்வினூடாக உங்களை சந்திக்கின்றேன். மற்றும் ஒரு உறவுகளோடு நன்றி, வணக்கம். 18 May 2009 ஓர் சின்னம் சிறிய தீவின் வடகிழக்கு மூலையில் அழித்தொழிக்கப்பட்ட ஓர் இனத்தின் இதய குமுறல். மறந்து போவது உலக இயல்பு, நினைவூட்ட வேண்டியது எமது கடமை. முள்ளிவாய்க்கால் வரை ஓடிக்களைத்த எம் உறவுகளோடு ஓர் உணர்வு பகிர்வு. உதிரி பூக்கள்.